ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஆஃபீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரையில் மசாலா ஊற்றாமல் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தேங்காய் அரைச்சது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் கெண்டை மீன் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். மீன் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா மீன்லேயும் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை வறுத்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை போடலாம். நான் எண்ணெய் ரொம்பலாம் சேர்க்கலை. இந்த மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மீன் வறுத்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனில் மசாலாலாம் ஒட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட மசாலா உதிராது. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் ஊத்திராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவோடு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Thanks for watching.